ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நீங்கள் இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சி நீங்கள் ஏதாச்சும் நியூஸ் சேனல் இல்லை சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா துபாயில் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு ஸோ 16th April பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மழை பெஞ்சுது. ஸோ துபாய் மட்டும் இல்லை முழு யூஏலையும் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சுது. ஸோ பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஷார்ட்ஸும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லைவ் வீடியோவும் போட்டுருந்தேன். ஸோ அதை பார்க்கலாம் செக்அப் பண்ணி பாருங்கள், அப்போ தான் இந்த ரெயின் வந்து எவ்வளோ ஹெவின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நேற்றுக்கு பெஞ்ச மழை வந்து எந்தளவுக்கு ஹெவி தான், ஒரு வருஷம் பெய்ய அந்த மழை வந்து ஒரு நாளுக்குள்ளே பெஞ்சால் எப்படி இருக்கும், ஸோ அந்தளவுக்கு ஹெவி. அதனால் பார்த்தீங்கன்னா யூஏல 75 இயர்ஸில் இந்தளவுக்கு ஹெவியான மழை பெஞ்சதே இல்லை. ஸோ நீங்களே பாருங்களேன், இந்த பார்க்கிங் ஏரியா ஃபுல்லாக தண்ணி வந்துட்டு நிற்குது. ஸோ நம்ம ஆங்கிள் ஹைட்டுக்கு வந்து தண்ணி இருக்குது. நம்ம ஏரியா ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லுவோம், சில ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா நீர் அளவுக்கு தண்ணி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்படியே ஊரை சுற்றி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ இவ்வளோ ஹெவியான மழை பெஞ்சிருக்கு, ஸோ எப்படி நம்ம அஜிமான் இருக்குன்னு போய் பார்க்கலாம். ஸோ இதுதான் நேற்றுக்கு எடுத்த வீடியோஸ். ஸோ மெயின் ரோடை பாருங்கள், ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு பெரியும் எந்தளவுக்கு ஹெவியாக மழை பெஞ்சிருக்குன்னு. ஸோ நாங்கள் போகிறப்ப வெளில போகிறப்பையும் மழை பெஞ்சிட்டு தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்களா என் ஆங்கிள் அளவுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்குது. ஸோ பாருங்கள் எங்கள் ரோடு எது சைடு வாக் எது இந்த அளவுக்கு தெரியல. ஸோ அந்தளவுக்கு ஹைட்டாக தண்ணி நிற்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ரெயின் வளர்ப்பதுன்னு முன்னாடியே அறிவிச்சிட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வந்து லீவ், சில பேர் வந்து ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஹெவியான ரெயின்ஃபால் வளர்ப்பதுன்னு சொன்னாலுமே நான் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. ஏன்னா மோஸ்ட்லி ஹெவி ரெயின் சிலப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஹெவியாக பெய்யாது, ஹெவியாக பெஞ்சாலும் இந்தளவுக்கு இருக்காது. இந்த ரெயின் வந்து ரொம்பவே ஹெவி, ஸோ ஹெவி ஹெவி ரெயின்னு சொல்லலாம் இது. ஸோ பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு காலையில் பார்த்தீங்கன்னா மழை வந்து ஸ்டார்ட் ஆனிச்சு. ஸோ ஸ்டார்ட் ஆனாலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இடையில வந்து ரெயின் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ ஸ்டாப் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா ஓகே இவ்வளோ தான் ரெயின் நினச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் மறுபடியும் ரெயின் ஸ்டார்ட் ஆனிச்சு, அது வந்து ரொம்பவே ஹெவியாக இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா காலையில் பெஞ்ச மழை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடலாம், ஏன்னா ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் பெஞ்ச மழை தான் ரொம்பவே ஹெவியாக இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே பீஸா ஹட்டுக்கு வந்துருக்கோம். இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பீஸா வாங்க. ஸோ யூஸ்வலி இந்த கதை ரொம்ப பிஸியாக இருக்கும், ஏன்னா இன்றைக்கி ஆஃபர் டைம், ஆனால் யாருமே இல்லை, நாங்கள் மட்டும் தான் போனோம். ஸோ ஃபஸ்ட்டு பீஸா வாங்கலாமா என்ன மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோம், ஏன்னா பீஸா கடை வந்து ஒரு மூடி இருந்தால் நம்ம இவ்வளோ மழை பெஞ்சிருக்குல்ல, ஆனால் நம்ம லக்குக்கு பார்த்தீங்கன்னா பீஸா கடை ஓப்பன் ஆகிருந்துச்சு. ஸோ பாருங்கள் நமக்கு வந்து மெயின் ரோடு எது சர்வீஸ் ரோடு எதுன்னு தெரியல. ஸோ பாருங்கள் ஏதோ பீச்சில் இருக்கிற மாதிரி இருக்குது, தண்ணி அப்படியே அலை அலையாக வருது. ஸோ நேற்று பெஞ்ச மழை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 142 mm ரெயின்ஃபாலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு புது ரெக்கார்டே செட் பண்ணியிருக்கு. பார்த்தீங்கன்னா டெசர்ட் நேஷனில் தான் இந்தியும் ஹெவியான ரெயின் எதுக்கும் பெஞ்சதே இல்லை. ஸோ ஒரு டெசர்ட் நேஷனில் பெஞ்ச ஹெவியஸ்ட் ரெயின்ஃபால் வந்து இதுதான். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லை, அதாவது மெயின் ரோட்டில் கம்பேர் பண்ணுறது. ஸோ இப்போ நம்ம வந்து குப்பூஸ் வாங்க போகிறோம். ஸோ குப்பூஸில் ரொட்டி கடை அங்கே இருக்குது. ஸோ போய் ஓப்பன் ஆகிருக்கான்னு பார்க்கலாம். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லா ஷாப்ஸுமே க்ளோஸ் ஆகிருக்கு. சில ஷாப்ஸ் மட்டும் அங்கங்கே ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ரொட்டி கடை ஓப்பன் ஆகிருந்துச்சு. ஸோ அங்கே போய் ரொட்டி இப்போ கேட்டிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஜங்ஷன் அக்கம் பார்த்தீங்கன்னா இந்த சேஞ்சில் பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப அக்குமுலேட் ஆகிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நமக்கு தெரிஞ்சவத்தவங்க வந்து சென்ட் பண்ணாங்க. ஸோ பாருங்கள் எவ்வளோ தண்ணின்னு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் பெய்ய வந்த மழை வந்து ஜஸ்ட்டு ஃபியூ ஹவர்ஸில் பெஞ்சிருக்கு. ஸோ அப்படி பெஞ்சால் இப்படி தான் ஆகும். ஸோ April 16 அன்றைக்கி யூஏல மட்டும் மழை பெய்யல, பல கல்ஃப் கண்ட்ரீஸில் பெஞ்சிருக்கு. முக்கியமாக ஓமானில் வந்து ரொம்ப அதிகமாக மழை பெஞ்சிருக்கு. ஸோ ஓமானில் பெஞ்ச மழையில வந்து சில பேர் இறந்து போயிருக்காங்க. அதே மாதிரி நம்ம பாகிஸ்தான் பார்த்தா கூட பாகிஸ்தான்லேயும் பார்த்தீங்கன்னா தண்டர்ஸ்டார்ம். ஸோ அங்கேயும் ஏகப்பட்ட பேர் இறந்து போயிருக்காங்க. ஸோ என்ன ஃபுல்லாக எதிர்த்தாக்குன்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி மழை பெஞ்சு மிச்சுமே பார்த்தீங்கன்னா கரண்ட் போயிடுச்சு. ஸோ வந்து கரண்ட் வந்து யூஸ்வலி போகவே போகாது, ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் போகுது. ஸோ கரண்ட் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா எங்கள் பில்டிங்கில் மட்டும் இல்லை, அங்கே ஆப்போசிட்டில் இருக்கிற பில்டிங் கரண்ட் போயிடுச்சு நினைக்கிறேன். ஸோ எல்லாரும் ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணியிருக்காங்க. நம்மளும் ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணி அப்படியே ஹை காமிச்சோம். ஸோ இப்போ நம்ம ஸ்டெப்ஸ்லேயே கீழே போகலாம்.
ஸோ எமர்ஜென்சி லைட்ஸ் மட்டும் தான் ஆன் ஆகிருக்கு, மற்ற எல்லா லைட்ஸும் ஆஃப். ஸோ லிஃப்ட்டும் ஒர்க் ஆகல, அதுமாதிரி நம்ம பில்டிங் மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்கிற பில்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா கரண்ட் இல்லை, அப்புறம் இங்கே இருக்கிற பில்டிங்லேயும் கரண்ட் இல்லை. ஸோ இதில் அந்த பில்டிங் தெரியல. ஸோ வாங்க மேபி மெயின் ரோட் சைட் போய் பார்க்கலாம். ஸோ மெயின் ரோட் சைட் வந்து பார்த்தா எனக்கு வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ். பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே தான் இங்கே வந்து ரொம்ப அதிகமாக தண்ணி இருந்துச்சு, இப்போ அந்தளவுக்கு இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு வந்து ஆல்மோஸ்ட் கிளியர் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு எங்கேயே மோட்டர் வச்சு தண்ணியாக க்ளீன் பண்ணிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஒரு சைட் வாக். ஸோ கொஞ்சம் நேரத்துலேருந்து இந்த சைட் வாக் வந்து தண்ணிக்குள்ளே இருந்துச்சு, ஆனால் இப்போ வந்து தண்ணி லெவல் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஸோ விச் இஸ் எ குட் சைன். ஸோ நான் வந்து இதை எதிர்பார்க்கல. ஸோ எதிர்பார்க்கல நிறைய விஷயங்கள் நேற்று நடந்துச்சு. ஸோ இப்போ அங்கே இந்த பில்டிங்னு பார்த்தீங்கன்னா கலந்து இல்லை. ஸோ இந்த பில்டிங்கில் லைட்டிங்ஸ் இல்லாமல் அப்படி பார்க்குறப்ப எனக்கு வந்து ஏதோ பே பங்களாவை பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சில் எங்கேயும் டேமேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வெறும் எங்கள் பில்டிங் அப்போ எங்கள் பில்டிங் சுற்றி இருக்கிற ரெண்டு மூணு பில்டிங்ஸ் மட்டும் தான் கலந்து இல்லை, மற்ற பில்டிங்ஸ்லாம் கலந்து இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதான் எமர்ஜென்சி லைட்ஸ். ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து வந்துச்சு. ஸோ எப்போன்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 8:00 இருக்கும். ஸோ அப்போ தான் கரண்ட் வந்து வந்துச்சு. ஸோ இன்றைக்கு நிலமை என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி 17 April பார்த்தீங்கன்னா ஸ்கை வந்து ஃபுல் கிளியராக இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வெதர் ரூபத்தில் இன்றைக்கி மழை பெய்யும் சொன்னாங்க, ஆனால் நான் ஸ்கை வந்து ஃபுல் கிளியராக இருக்குது. நேற்றுக்கு ஃபுல்லாக சூரியனை பார்க்கல. ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சுமே சூரியனை பார்த்தாச்சு. ஸோ காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறப்ப தெரியுது மோஸ்ட் ஆஃப் த ஏரியாவில் பார்த்திங்கன்னா தண்ணியை ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னும் சொல்லுற சுச்சுவேஷன் அதுக்கு நல்லா இல்லை, இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் தண்ணி தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு பெஞ்ச மேலே துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் பெரிய டிலேயே ஏற்பட்டுருக்கு, அதனால் ஏகப்பட்ட ஃப்ளைட்ஸும் கேன்சல் ஆகிருக்கு. லிட்டரலி ஏர்போர்ட்டை பார்க்குறப்ப ஏதோ கடல் மாதிரி இருந்துச்சு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையிலேருந்து யூஏக்கு வர 10 flights வந்து கேன்சல் ஆயிடுச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்லேயே பிஸியஸ்ட் ஏர்போர்ட் ஃபார் இன்டர்நேஷனல் ட்ராவல். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் வந்து துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் இது முன்னாடி நடந்ததே இல்லை. ஸோ இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளைட்ஸ் வந்து கேன்சல் ஆகிருக்கு, நிறைய ஃப்ளைட்ஸ் வந்து டிலே ஆகிருக்கு. துபாயில் துபாயில் இருக்கிற சில மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா மால்ஸ் க்ளீன் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்திருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சில பார்ட்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் ரோட்லேயும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தண்ணி வந்து அக்குமுலேட் ஆகிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இது மூலியமாக தெரியுது நமக்கு எந்த அளவுக்கு மழை பெஞ்சிருக்குன்னு. துபாயில் எந்த அளவுக்கு தண்ணி தேங்கி நின்று நான் அதுக்கும் பார்த்ததே இல்லை. ஸோ துபாயில் பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரைனேஜ் சிஸ்டம் இருந்தாலும் இது வந்து எதுக்கு இந்த தெரிய ஆகணும்னா, ஒரு வருஷம் பெய்ய வந்த மழை வந்து ஒரு நாளில் பெஞ்சால் ஒரு நாள் இல்லை, சில மணி நேரத்தில் பெஞ்சால் இப்படி தான் ஆகும். துபாயில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு வருஷத்துக்கு வெறும் 94 இல்லைன்னா 95 mm தான் மழை பெய்யும். ஆனால் நேற்றுக்கு பெஞ்ச மழை வந்து ஆல்மோஸ்ட் 142 mm ரெயின். ஸோ இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்சிருக்க இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி நேற்றுக்கு என்ன சுச்சுவேஷன் இன்றைக்கி என்ன சுச்சுவேஷன் சொன்னேன். ஸோ நீங்கள் வந்து சில விஷயங்களுக்கு தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நான் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சீ நெக்ஸ்ட் வீடியோ. பாய் பாய்.